மனமகிழ்ச்சியான காலங்களிலே உங்கள் அனைவரையும் நிவேதனத்தின் மூலமாக காண்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவின் கத்துடைய வார்த்தையை விவிதமாக இடைநிலை மூலமாக நான் பகிர்ந்து கொள்வதில் இந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய கத்துடைய வார்த்தையை நான் கேட்கிறதுக்கு முன்பதாக ஒரு நிமிடம் நான் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமாக. சொல்லி கத்துடைய சமூகத்திலே நினைச்சதால் பார்க்க முடிகிறது.
அன்பர்களுக்கு சில நாட்கள் சில வருடங்கள் கழிந்தது. அண்டை நாட்டு மன்னர்கள் நாம் வந்தார்கள். எங்களுடைய ஆட்சியர்களும் என்று நாங்கள் அநேக அனுபவசாரியர்கள் அனுபவசாரிகள் வயது முதிர்ந்தவர்கள். ஆனால் எங்களுடைய தேசத்திலே இப்படிப்பட்டதான ஆட்சி நல்ல அமைக்க முடியவில்லையே. நீங்கள் எப்படி இப்படி நல்ல ஆட்சி அமைக்கிறேன் சொல்லி கேட்டார்கள். அதற்கு இன்றைய சின்ன உலக வார்த்தை, என்னுடைய முழங்காலை நான் தேவனுக்கு கொடுத்தேன் சொல்லி. அவள் தன்னுடைய முழங்காலை தேவனுக்கு கொடுத்தது பத்திரமாகத்தான் அந்த சிறு வயதிலே இவ்வளவு பெரிய ஒரு தேசத்தை ஆளுகிறதான ஒரு பெரிய வாக்கியத்தை பற்றி பார்க்க முடியாது. அம்மாவர்களே, இதில் அவருடைய வாழ்க்கை சரிதைகளான ஒரு வரலாற்று புத்தகங்களை நான் பார்த்தது படித்ததான ஒரு காரியம் காமர்கள். முதலாவதாக மூன்று விதமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவதாக சூழ்நிலை முழங்காலும். இன்றைக்கு நான் கிறிஸ்துவாயிருக்கேன்னா அநேக வேளையிலே சூழ்நிலையை சாப்பிட்டு வைத்து விடுகிறோம். அநேக விதமான நேரங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இன்றைக்கு நமக்கு போதாதுதான். அநேக விதமான நேரங்களை கடந்து கொண்டே போகிறோமா? தேவனுக்கு என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்முடைய முழங்காலை முடக்குவதற்கு இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு நேரமே இல்லை. காரணம், சூழ்நிலையை நம்ம சாப்பிட்டு போகாது சொல்லணும். என்னுடைய வேலை திறக்கு இருக்கிறது, என்னுடைய பணி சுமை அலுவலக பணி இருக்கிறது, இப்படி ஒரு காரியத்தை நான் செல்லிவிட்டேன் சொல்லி ஆனபடியாக நான் செல்லிட்டு மறந்து விட்டேன். அப்ப நம்முடைய முழங்கால் சூழ்நிலை நிமித்தமாக நாமே வச்சிடும் ஒரு சாக்கு போத்து சொல்லுகிற கிறிஸ்தவர்களாக வச்சிடும் மாறிவிடுகிறோம். சாக்கு போக்கு இந்த ஒரு காரியத்தை அதனால ஜோ பண்ண முடியல என்று சொல்லி முடிகிறோம். இந்த இயந்திரமயமான இந்த நவீனமயமான இந்த நாட்களிலே நமக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவு நாளுக்கு நாள் அது குறைந்து கொண்டே வருகிறது. ஆரம்ப நாட்களை பார்க்க சொன்னால் கிறிஸ்தவர்கள் அநேக நேரங்கள் தேவனுக்கு முழங்கால்கள் படிக்கிட்டு செபித்துக் கொண்டே இருப்பார்கள். நாம் இப்பொழுது நம் முழங்கால்கள் படிக்கிறதுக்கு நினைச்சோம், சற்று யோசிக்கிறோம். ஆலயத்தும் சரி ஆலயத்தில் வந்து நினைச்சிடும் முழங்கால் படிக்க வேண்டுமா? அதை யோசித்து நினைச்சிடும் மெதுவாக முழங்கப்படுகிறோம். எல்லாரும் நின்று கொண்டு செல்கிறது. ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனுடைய முழங்கால் மிக முக்கியமான காரியம். எப்படி ஒரு இஸ்லாமியனுக்கு அவனுடைய நெற்றியிலே காய்க்கப்பட்டிருக்கிறோம், அதே போலதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனுடைய முழங்கால் நினைச்சிருக்குமா? நன்றாக காய்த்திருக்க வேண்டும். அப்படி என்ன சொன்னார்கள்? ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. வாசிங் அப்போஸ்தலர் 16:23-24 அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு ஒன்றுக்கும் அதிகமான அடிகளை செய்தார்கள், அடித்திருக்கிறார்கள். அநேக அடிகளை அடித்தது மாத்திரமல்ல அவர்களை சிறைச்சாலை பத்திரமாக தப்பிச்சு பெறக்கூடாது. அவர்களை பத்திரமாக நினைச்சீங்க, ஒரு அறையில போட்டு அவர்களை காக்கும்படி சிறைச்சாலைக்காக கட்டிட்டார்கள். அது மாத்திரமல்ல இவர்கள் அடிபட்டு மிகவும் நொந்து கஷ்டத்தோடு எடுத்து நினைச்சார்கள். சிறைச்சாலைகளால் பிரவேசிக்கிறார்கள். அந்த சென்று அவர் நினைச்சானா? அவன் 24 சொல்கிறது, அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்கார்ந்த அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சிறைச்சாலைகளை எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் நன்றாக தெரிந்து ஒரு தவறு செய்திருந்தால் சிறைச்சாலை போடப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த இடத்தில் தேவனை துதிக்கிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனிடத்துல விண்ணப்பம் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவ கர்மாவுடைய இன்னைக்கு நாம் சூழ்நிலையை காரணம் வைத்து கொண்டோம். ரெண்டு நாள் காட்சி அதனால என்ன செய்ய முடியல, என்னால செலுத்த முடியவில்லை. ஒரு நாள் இன்னைக்கு மீண்டும் தகவல் வந்துட்டு
அவனை நைட் முடிச்சிட குடும்ப ஜெபம் பண்ணாங்க. இப்படியாக எப்படியாவது ஒரு சாமிக்கு சொல்லிவிட்டு ஜெபத்தை அப்படியாக ஓதிக்கி ஓதிக்கி தள்ளி தள்ளி வைக்கிறதான கிறிஸ்துவராக இருக்கிறோம். சரி, சிந்தித்து பாருங்க, நம்முடைய முழங்கால் எப்படி இருக்குன்னு சொல்லி. இரண்டாவது ஆக பார்த்து சொன்னால் மூளையும் முழங்கால் வாசிங்க தானியல் 6:10. தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்து நேராக பலகணிகள் திறந்திருக்கு முன்பாக சொல்கிறது அதில் சொல்கிறது, அழகானவர்களும் அதாவது மாசுகாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வி நிபுணர்களும். இப்படிப்பட்டதான கல்வி அறிவு ஞானம் சகலத்தில் தேர்ந்த ஒரு மனிதன் தான் யாரு? தானியல். ஒருவேளை அவன் தன்னுடைய மூளையை பயன்படுத்தியிருக்கலாம், யாருக்கும் தெரியாம ஒரு அறையில் இருந்திருக்கலாம். அவன் மற்றவர்களுடைய கண் பார்வைக்கு தக்கதாக தன்னுடைய எழுச்சலாம் பல வழிகளை திறந்து நேராக அவர்கள் குற்றப்படுத்தவர்களாம் ஜெயிக்க முடியவில்லை.
சைனா தேசத்திலே ஹட்சன் டெய்லர் என்கிறதான ஒரு மனிதர் தெய்வ ஊழியர் கிட்டத்தட்ட 41 வருடங்கள் அந்த சைனா தேசத்திலே ஊழியம் செய்திருக்கிறார். அப்பொழுது அவரை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேகர் நினைச்சாங்களாம். அவரை எப்படியாவது வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சைனா தேசத்திலே அவர் என்ன செய்கிறார்கள், இவனை கண்காணிப்பதற்காக ஒரு தனியாக 2-3 நியமிக்கிறார்கள். ஒரு குழுவாக நியமித்து இவரிடத்தில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கும் என்று சொல்லி பார்க்கிறார்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட அநேக நாட்களாக மாத கணக்காக ஒரு நபர் அவரை தினந்தோறும் காலையில் அவர் எழுப்புறதிலிருந்து இரவு தூங்குவதற்கு சில கண்காணிக்கிறார். அப்போ ஒரு காலகட்டம் கொடுத்திருப்பாரு அந்த கண்காணித்து அந்த நபரை கூட்டு கேட்கிறார்கள், நீங்கள் ஓடிய முறையிடம் குற்றம் கண்டுபிடித்திருந்தான் அவர் சொல்கிறார். இந்த உதவி சைனா தேசத்துல சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ அவருடைய உலகத்தை பார்த்த சூரியன் உதிக்கும். அப்போ அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டவன் அவனிடத்துல நற்காரியத்தை கண்டுபிடிச்சான். ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதை பார்க்க முடியுது. நம்மளுடைய சொல்லி ஒரு வாசகம் வந்து மூளை செய்யாதவரை முழங்கால் செய்ய முடிச்சது. நம்ம அநேகர் நம்முடைய மூளையினாலும் அப்படி விளம்பு இருக்கிறது, அடுத்து மக்கள் செல்வம் இருக்கிறது, அடுத்து பணம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். ஒரு ஒவ்வொரு வழியும் நாங்கள் தோற்று கொள்வோம். உங்களுடைய உலகங்களை தேவனுக்கு முன்பதாக நீங்கள் மடித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா ஜெயமாக மாறி இருந்தது. கடைசியாக 3வது உலகங்களும் ஜெயம் அருமையான வாசகம். கடவுளுக்கு முன் உலகம் படிக்கிட்டால் மனிதனுக்கு முன் நிச்சயமா நிமிர்ந்திருக்கலாம் என்று சொல்லி வாசிங்க. 32:26 முழங்கால் மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று தரப்படும். அதனுடைய கூடிய முழங்காலை கொண்டு நாங்கள் கொடுக்கும் போது
Hallelujah.